அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் ஏப்ரல் ஆறாம் தேதி அதிகாலை பார்த்தீங்கன்னா சரியாக பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணி அளவில் ஒரு கிரக பயிற்சியானது நடக்கவுள்ளது அதாவது அதிசார குரு பயிற்சியானது நடக்க இந்த அதிசார குரு பயிற்சியின் பலனாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு சிம்மராசி நேயர்கள் இது ஒரு அதிர்ஷ்ட விதமான பலன்களை பெறப்போகிறார்கள் இன்னும் தெளிவாக புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் இருபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு குரு ராசிக்கு ஆறாம் இடமான மகரத்தில் நீச நிலையில் இருக்கிறார் அதனால பெரிய அளவு பாத்தீங்கன்னா நன்மை கிடைக்காத நிலை இருந்தது தற்போது குரு பாத்தீங்கன்னா அதிசாரமாக ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்திற்கு செல்வதால் குருவின் ஏழாம் பார்வையானது சிம்ம ராசியின் மீது விழுகிறது இதனால அதிர்ஷ்ட பலன்கள் பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கப் போகிறது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் இந்த அதிசார குரு பேச்சின் பலனாக சிம்மராசி நேயர்களுக்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த அதிர்ஷ்ட விதமான பலன்களானது கிடைக்கப் போகிறது எந்தெந்த விதத்தில் நீங்கள் அதிர்ஷ்ட பலன்களை பெறப்போகிறீர்கள் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலையும் உங்களால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க ஜோதிடத்துல கிரக பயிற்சியானது முக்கியத்துவம் வாய்ந்தது அதுலயும் மிக முக்கியமானதாக கருதப்படுவது முழு சுபர் என அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவான் தான் பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஆறு பங்குனி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பார்த்தீங்கன்னா அதாவது அதிகாலையிலேயே பன்னிரெண்டு இருபத்தி நாலு மணிக்கு மகர ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா தனது அதிசார பயிற்சியாக கும்பத்திற்கு பயிற்சியாகிறார் இது ஒரு மினி குரு பயிற்சி என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம் பல்வேறு வகையிலையும் குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதாகவே அமையப்போகிறது பொதுவாகவே குரு பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில ஒரு ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடியவர் இவர் சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு ஆண்டுகளுக்குள் தான் முறையாக இருக்கக்கூடிய ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்பானது உண்டாகும் அந்த வகையில்தான் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் இருந்து கும்பம் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்றாம் பாதத்திற்கு பெயர்ச்சியாகி சதயம் நட்சத்திரம் வரைக்கும் சென்று மீண்டும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மகரத்திற்கு வக்ர நிவர்த்தி ஆகி திரும்ப வர உள்ளார் இது போன்ற நிகழ்வானது ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு மூன்று மாதங்கள் நடப்பது வழக்கமான ஒரு விஷயம்தாங்க ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மாதத்திற்கும் மேலாக நூற்றி அறுபத்தி இரண்டு நாட்கள் அதிசாரமாக சென்று திரும்ப உள்ளார் அதோடு இருபத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் போன்ற ஒரு கிரக அமைப்புடன் கூடிய தான் பார்த்தீங்கன்னா இந்த அதிசார குரு சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்க உள்ளது நவக்கிரகங்களில் குரு மட்டும்தான் ஒளி பொருந்திய முழு சுப கிரகமாகும் இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் குருவின் பார்வை பட்டாலே கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் எந்த ராசியின் மீது குருவின் பார்வை விழுந்து விட்டாலோ குருவின் பார்வை பெற்றவர் செல்வங்களை பெறுவதோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமானதாக அவரின் ஒழுக்க நிலையானது மேம்பட்டு காணப்படுமாம் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து மனித தன்மையை தரக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் பிறரால் மதிக்கப்படுதல் வணங்கப்படுதல் என ஒரு பெரிய குணநலன்களை ஒருவர் திடீரென பெற்றால் அது குருவினால் மட்டுமே சாத்தியமாகும் அப்படிப்பட்ட குருவுடைய அதிசார பயிற்சி தான் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி அதிகாலை நிகழ உள்ளது யாருக்குமே அடங்காதவராக கோபக்காரராக இருப்பவன் கூட சாந்தமாகி விடுவானாம் குருவின் பார்வை கிடைத்தால் அதாவது பண்பாடு உடையவனாகவும் தர்ம சிந்தனை மிக்கவராகவும் குரு மாற்றுவாராம் தற்போது சிம்ம ராசிக்கு குரு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தற்போது குரு பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடமான மகரத்தில் நீச நிலையில இருக்கிறார் அதனால பெரிதளவு நன்மை கிடைக்காத நிலையே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியினருக்கு இது நாள் வரைக்கும் இருந்து இருக்கும் ஆனால் தற்போது இந்த அதிசார குரு பயிற்சியின் காரணமாக குரு அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்திற்கு செல்வதால் குருவின் ஏழாம் பார்வையானது உங்கள் மீது விழுகிறது இதனால நீங்க அற்புத அதிர்ஷ்ட பலன்களை பெறப்போகிறீர்கள் அடுத்த நூற்றி அறுபத்தி இரண்டு நாட்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட விதமான பலன்களை கிடைக்கப் போகிறது குருவின் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான மூத்த சகோதரர் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால நல்ல நண்பர்கள் மூலமாக நீங்க ஆதரவை பெறுவீர்கள் மேலும் உங்களின் செயல்பாடு பார்த்தீங்கன்னா பல வகையிலும் உங்களுக்கு லாபத்தை குவிக்கக்கூடியதாகவே அமைந்து உள்ளது உங்களின் அறிவுரை ஆலோசனையை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு மிக பெரிய நன்மைகளானது பெறலாங்க நீங்க நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கக்கூடிய நல் உள்ளம் கொண்ட உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் செல்வமும் பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது எடுத்த காரியத்துல வெற்றியை பெறலாம் ஆரோக்கியமானது சற்று உங்களுக்கு மேம்பட்டு காணப்படும் உங்களின் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய மனப்பாங்கானது உங்களுக்குள் ஏற்படும் உங்களின் வருவாய் அதிகரிக்கும் என்பதால குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய வங்கி சேமிப்பு கணக்கும் பார்த்தீங்கன்னா மேம்பட்டு காணப்படும் குழந்தைகளின் ஆரோக்கியமானது சூப்பராக இருக்கக்கூடும் குலதெய்வத்தை தரிசித்து வருவீர்கள் எதிலுமே லாபமானது அதிகமாக இருக்கும் என்பதால் அதை தகுந்த முறையில் சேமிக்க வேண்டிய வழிகளை முன்னேடுங்கள் இதனால உங்களுக்கு வருங்காலத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது குருவுடைய ஒன்பதாம் பார்வை ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் மீது விழுக்கிறது இதனால பல வழிகளில் இருந்து நல்ல தகவல்களையும் அறிவையும் நீங்க முழுமையாக பெறுவீர்கள் மனபலமானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் உங்களின் நுண்ணறிவானது அதிகரிக்கக்கூடும் சிறிய பயணங்கள் ஏற்படும் அது உங்களுடைய மனதிற்கு குழுமையை தரக்கூடியதாக அமைந்துள்ளது உங்களின் காது மூக்கு தொண்டை சார்ந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற இந்த நூற்றி அறுபத்தி இரண்டு நாட்களுக்குமே இல்லாமல் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம் உடல்வழி தொந்தரவுகள் எல்லாமே விலகி உடல் பொலிவானது பெறக்கூடும் எழுத்து சார்ந்த தொழில் கமிஷன் தொழில் உள்ளிட்டவை பிரகாசிக்கக்கூடிய காலமாக இந்த குரு அதிசார பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அமைந்துள்ளது நினைத்தது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான காலமாக தான் இந்த அடுத்த நூத்தி அறுபத்தி இரண்டு நாட்களும் அமைந்துள்ளது உங்களின் செயல்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நிறைவேறும் உங்களுடைய உடல் மனம் சிறப்பாக ஒத்துழைப்பதோடு குடும்பம் பணி இடத்திலையும் உங்களுக்கு நல்ல ஆதரவானது கூடுங்க அதோடு எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் எடுக்கக்கூடிய முடிவுகளை சிறப்பாக தீர்க்கமாக எடுப்பீர்கள் அதனால திட்டமிடலானது சிறப்பாக இருக்கும் வெற்றி வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு உயரக்கூடும் என்றே சொல்லப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் மிக சிறப்பாக இருக்கக்கூடும் இதனால நீங்க பல விஷயங்களையும் வெற்றிகரமாக முடித்துக் காட்டுவீர்கள் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரரின் ஆதரவானது சிறப்பாக இருப்பதோடு தொழிலாளர்களின் செயல்பாடும் உங்களுக்கு திருப்தியையும் லாபத்தையும் தரக்கூடியதாகவே அமைந்துள்ளது உத்தியோகம் தொழில் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலமாகவே இந்த அதிசார குரு பயிற்சியின் அடுத்த நூத்தி அறுபத்தி இரண்டு நாட்களும் அமைந்துள்ளது நீங்க பார்த்தீங்கன்னா குரு அவிட்ட நட்சத்திரம் மூன்றில் இருந்து நான்காம் பாதத்துல இருக்கும்போது பெரிதளவில் நன்மையை தரமாட்டார் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்துடனும் இருக்க வேண்டியது அவசியமாகுங்க பல வகையில் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளதுங்க வீடு வண்டி வாகனங்கள் மூலமாக விரயமானது ஏற்படக்கூடும் இந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய நூற்றி நாட்களும் முழு அதிர்ஷ்ட பலன்களையும் பெறலாம் வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் கவனத்துடன் செல்வது ரொம்பவே அவசியமாகும் நீங்க அதிகமாக சம்பாதித்தாலுமே அது உங்களிடம் தங்குவது சிரமமே அதனால முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் அவ்வப்போதே செய்து விடுங்கள் அதிகமாக பயணங்கள் ஊர் சுற்றக்கூடிய நிலையில இருப்பீர்கள் இதனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மீதான மதிப்பானது குறையக்கூடும் அவசல் கேட்க வேண்டியதாய் கூட வரலாம் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருந்துட்டு வரும் தால உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது இந்த குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு பல வகைகள்ல நன்மையை அதிகமாக தரக்கூடியதாகவே அமைந்துள்ளது அதை தக்க வகையில நீங்க பயன்படுத்தி கொள்வதுதான் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை இன்னும் அதிகமாக தரக்கூடும் அந்த ஒரு சில விஷயங்கள்ல குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்க வாகனத்துல பயணம் செய்யும் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட விதமான பலன்களை கிடைக்க போகிறது அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்ரகாளி அம்மனை வழிபாட்டு வந்தால் உங்களின் பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு தீர்வுக்குள் ஏற்படும் அதோடு தினமுமே சூரிய வழிபாடு செய்வதால உடல் ஆரோக்கியம் மேம்படும் முருகன் வழிபாடு செய்வதும் சிறப்பு எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ